முக்கியமான ஒரு கண்காட்சி பாரத பிரதமருடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்து பாரத பிரதமராக இருந்து செய்த அனைத்து சாதனைகளும் சாதனைகளும் கூட இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இந்த எல்இடி ஸ்கிரீன் மூலமாக சில முக்கியமான வீடியோக்கள் முக்கியமான ஃபோட்டோக்களும் கூட மக்கள் இங்கே அமர்ந்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதை பெருமளவிலே பயன்படுத்தி குறிப்பாக நம்முடைய மாணவ செல்வங்கள் குறிப்பாக இளைய தலைமுறையினவர்கள் இங்கே வந்து பார்க்கும் பொழுது ஒரு ஒரு விஷயத்திலும் கூட எப்படிப்பட்ட மாற்றத்தை முன்னெடுத்திருக்கின்றார் என்று பார்க்க முடியும். உள்கட்டமைப்பாக இருக்கட்டும், நம்முடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், நம்முடைய சுகாதாரமாக இருக்கட்டும், நம்முடையாக இருக்கட்டும், எந்த விஷயத்தை பார்த்தாலும் கூட மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கின்றார் என்று நம் மக்களுக்கு தெரிய வரும். அதனால் இது இரண்டு நாட்கள் அல்ல, ஓபிசி அணிக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், இன்னுமே கொஞ்சம் அதிக நாட்களுக்கு இழுத்து நம்முடைய காலேஜ் பள்ளி மாணவ மாணவிகளை இங்கே அழைத்து வந்து இதை பார்க்க செய்து அதன் மூலமாக பாரத பிரதமருடைய சாதனையை தமிழகம் எங்கும் எடுத்து சொல்வதற்கு இது அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஓபிசி அணியாளர்களுக்கும் மணிமொழி வணக்கத்தை தெரிவித்து, பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, குறிப்பாக நம்முடைய இளைய சமுதாயம் அவர்கள் நீங்கள் இந்த ஒரு ஒரு குறிப்புகளையும் பார்த்துவிட்டு செல்ல வேண்டும். நாளை நீங்கள் பாரத பிரதமராக அதே பதவிக்கு வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இதை அனைவரும் நீங்கள் பார்த்து எப்படி இது நடந்திருக்கிறது, எப்படி இது ஒரு சாதாரண மனிதனால் அசாதாரணமான சிந்தனையை கொண்ட ஒரு மனிதனால் இது சாத்தியமானது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன்.